ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தேனியில் இருக்க வீரமணிதர் உலக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அந்த திருவிழா எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் வராங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக நடக்கும். ஒரு நாள் ரெண்டு நாள் திருவிழாலாம் கிடையாது, கிட்டத்தட்ட 15 நாள் திருவிழா. ஆயிரக்கணக்கில் அப்படிலாம் இல்லை, லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க. அந்த திருவிழா எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள அப்பலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் போய் செய்கிறத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பார்த்தாக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள அப்பலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ டைம் வந்துட்டு 3 மணி. நம்ம நைட்டு பஸ் ஏறி ட்ராவல்ஸில் தான் வந்திருந்தோம். நைட்டு பஸ் ஏறி விடிய காலில் 3 மணி அப்படிங்கும் போதெல்லாம் அங்கே போய் இறங்கிட்டோம். அதாவது வீரபாண்டியில் போய் நம்ம இறங்கிட்டோம். இப்போ இறங்கிட்டு நம்ம எதுக்காக பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறோம், சாமி பார்க்க தானே போகிறோம் அப்படின்னா, நம்ம நைட்லாம் தூங்கிட்டு வந்துட்டோம், அதனால் எப்படியும் குளிச்சுட்டு அப்புறமா தான் சாமி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு சாமி பார்க்குறதுக்காக இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படின்னா, ஆமாம் எஸ் இவ்வளோ தூரம் நடந்து தான் ஆகணும். நம்ம கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடக்கணும். வண்டி நிறுத்தின இடத்துலேருந்து நம்ம அவ்வளோ தூரம் நடந்து போய் தான் நம்ம சாமி பார்க்க முடியும். மித்த டைம் நார்மல் டைம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பஸ்ஸு இறங்குது பஸ்ஸு இந்த இடத்துல நிற்கிது அப்படின்னா அதுலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அதுலேருந்து பக்கம்தான் கோவில் வந்துட்டு, கோவிலுக்கு முன்னாடியே தான் பஸ் இறங்கும். இப்போ திருவிழா டைம் அப்படிங்கிறனால நிறைய மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க. பக்கத்தில் வண்டி நிறுத்திட்டு கோவில்கிட்டே வண்டி நிறுத்திட்டு போனால் ஒருத்தர் சாமி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை வந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு தள்ளியே வந்துட்டு நிறுத்த விட்டுருவாங்க. நம்ம இப்போவே நிறைய தூரம் நடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு இந்த போர்டில் போட்டிருக்காங்க. ரொம்ப தூரத்தில் நம்ம ட்ராவல்ஸை பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்மளாம் இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இது என்னடா பாத்திர மண்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்காங்க, வீடு காலி பண்ணி போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் வீடெல்லாம் காலி பண்ணிட்டு போகலை. இது எதுக்காக தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க வர்ற இடத்துலேருந்து இந்த மாதிரி பாத்திரம் தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா போவாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். சட்டி எடுக்கிறவங்க, முளப்பாரி தூக்குறவங்க, காவடி எடுக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பால் குடம், இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சு வருஷம் வருஷமே 1 நாளைக்கு லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க. அந்த மாதிரி திருவிழா நடக்கும், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீ எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்த திருவிழா பற்றி தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, ஒரு டைம் ஒரு திருவிழாக்கு நீங்கள் போய் பாருங்கள், நிச்சயமாக வருஷம் வருஷம் போக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி இருக்கும். பெரிய பெரிய ராட்னங்க இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. கிடாலாம் பிடிச்சிட்டு போகிறாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். கிடா வெட்டி அங்கேயே சாமி பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு 1 டே ஃபுல்லாக தங்கிட்டு அதுக்கப்புறம் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல என்னடா திடீர்னு எல்லாம் ஓடுறாங்க, கூட்டமாக இருக்க, யாராவது செலிப்ரிட்டி வந்துட்டாங்களா நாங்கள் கூட நினச்சா. அந்த கேட்லேருந்து கார் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு வெளியே. எடுத்துகிட்டு வந்தோன்னு அங்கே கூட நிறைய அங்கங்கே படுத்துருவாங்க மக்கள் வந்துட்டு, பார்த்துட்டு கூட வராமல் டக்குன்னு காரை முன்னாடி எடுத்துட்டு போல் ஒரு அம்மா அங்கே படுத்துருந்தம்மா காலில் வந்து லைட்டாக ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோலப்படியிலே வரைஞ்சி வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோலப்படியிலே விநாயகர் வரைஞ்சி வச்சுருந்தாங்க, அப்புறமா கோலப்படியிலே இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க, சூப்பராக இருந்துச்சு. சாமியை கும்பிட்டு அப்படி நம்மளும் நடப்பயணம் தொடங்கியாச்சு. இந்த இப்போ வந்து நம்ம ஆற்றுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் சட்டி எடுத்துகிட்டு ஆடுவாங்க. இங்கே கூட பார்த்திங்கன்னா சாமி அடிட்டு தான் இருக்காங்க. சாமி வந்து சாமி எடுத்துருக்காங்க, சட்டி எடுக்க போகிறவங்க இந்த மாதிரி நிறைய சட்டி எடுப்பாங்க. இப்போ வந்துட்டு கம்மியாக இருக்குது அந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம்னு தெரியும். இப்போ வந்து நேரத்தில் அப்படிங்கிறனால அந்த இடத்துல சட்டி எடுக்கிற இடத்துல கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இந்த சாமி பார்க்க போகிற இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம், எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்திங்களா. காலையில் 3:30 தான் ஆகும், அவ்வளோதான் ஆகும், அதுக்கே இவ்வளோ கூட்டம். இப்போவே எத்தனை பேர் சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, போயிட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு இருந்தாங்கன்னு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சாமி பார்த்துட்டு இந்நேரத்துக்கே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அந்த மாதிரி. அப்போ எவ்வளோ நேரமெல்லாம் வந்திருப்பாங்கன்னு பார்த்தி, கொஞ்சம் நேரமாக போயிட்டு அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி பார்த்துக்கலாம். அதுக்காகவே கொஞ்சம் நேரமாக நைட்டு வந்து தங்கிட்டு காலைல நேரத்தில் சாமி பார்க்குறவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு கொட்டை பார்த்தாவே கால் நிற்காது, ஆட ஆரம்பிச்சிடும். நம்மளும் அப்படி டுன்னு ஆடிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம். எவ்வளோ தீச்சட்டி பாருங்கள், அவ்வளோ பேர் தீச்சட்டி எடுப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க. பயங்கரமாக நடக்கும் இந்த திருவிழா, ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்கும்.
நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். குளிக்கிறதுக்கு அதாவது அந்த ஆற்றுல குளிக்கலாம், நிறைய பேர் குளிப்பாங்க. அப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபால்ஸ் மாதிரி கொஞ்சமாக விழுகிற இடத்துல பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளிக்க போனோம். இப்போ வந்து நம்ம குளித்து முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. ஏன் வீடியோ எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்மளுக்கு தண்ணியை பார்த்தோன்னே ஓடிட்டோம். நாங்கள் வரும்போது சொல்லிட்டு பயந்துட்டே தான் வந்தோம், தண்ணி ஜில்லுன்னு இருக்க போது நான்லாம் குளிக்க மாட்டேன், நான் சாமி பார்த்துக்கிறேன், அதாவது வெயில் வந்ததுக்கப்புறம் நான் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு இருந்தேன். தண்ணியில் கால் வச்சோடனே நானே ஷாக் ஆகிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெது வெதுன்னு இருந்துச்சுப்பா. சுடு தண்ணியை விளாவி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெது வெதுன்னு இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா, இதோ இந்த இடத்துல தான் நாங்கள் போய் உட்காந்து குளித்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜில்லுன்னு இருக்க போதே ஐஸாக இருக்க போதே ஆற்று தண்ணி அப்படி தான் நினச்சோம், ஆனால் ஐஸாலாம் இல்லவே இல்லைப்பா. ரொம்பவே வெது வெதுன்னு இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. இந்த மாதிரி அங்கங்கே போனால் ட்ரெஸ் மாற்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி ஆற்றுல இந்த மாதிரி வெளியேற இடத்துல நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா ட்ரெஸ் மாற்றுறக்கே இடம் இருக்குது, ஆனால் பட் வந்து ரொம்ப தூரமாக நடந்து போகணும். வேறு குளிச்சுட்டு அங்கேருந்து இங்கே நடந்து போகிறக்கு இங்கே கம்முன்னு காசை கொடுத்து மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகர மாதிரி தான் போட்டிருப்பாங்க, தகர ஷீட் மாதிரி. அந்த இடத்துல வந்து ட்ரெஸ் மாற்றிக்கணும். ஒரு ஆளுக்கு 10 ரூபா அந்த மாதிரி, ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டால் காசு தானே, எங்கே பார்த்தாலும் காசு 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 காசு. அந்த மாதிரி நம்மளுக்கு காசை கொடுத்து அப்படி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சும்மா ஒரு வியூ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் இந்த இடத்துல தான் வந்துட்டு, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சாமிக்கு தீர்த்தம் கொண்டு போவாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கம்பம் வச்சுருப்பாங்க, சாமிக்கு முன்னாடி கம்பம் நட்டு வச்சுருப்பாங்க. அந்த கம்பத்துக்கு வந்து தண்ணி ஊற்றினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவங்க காலெல்லாம் கழுவிட்டுருக்காங்க. இந்தமாதிரி கழுவவே கூடாது, சாமிக்கு எடுத்துகிட்டு போய் ஊற்றுற தண்ணி. அந்த இடத்துல வந்து காலெல்லாம் இந்த அம்மா கழுவிட்டுருக்கு. நம்ம மக்களுக்கு எங்கே போனாலும் காலை கழுவ கையை கழுவ அதையே கொண்டு போய் சாமிக்கு ஊற்ற இதே வேலை தான். ஒரு சில பேர் இப்படியும் இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூச்சி சாமான் எல்லா கடைகளுமே இருக்கும். இந்த இந்த கடை இல்லை, இந்த ஏரியாவில் வந்து இந்த கடை இருக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா கடையுமே இருக்கும், எல்லா கடைகளுமே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பானைக்கடை கொஞ்சம் ஃபேமஸ். இந்த நேரத்தில் பானை வந்து நிறையவே சேல் ஆகும். இவங்களும் பார்த்தீங்கன்னா சட்டியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நிறைய சட்டி வாங்கிட்டு இருந்தாங்க. ஓட்டையா ஓடசலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் இல்லைப்பா நல்ல சட்டி தான் அப்படின்னு தட்டியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். அவர் ஏதோ குச்சியெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பானைங்கள்லாம் அழகழகாக இருந்துச்சு. மண் பானைங்களாம் இவங்களும் நிறைய பானைங்களாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு பானை ஒவ்வொரு ரேட், எனக்கு என்ன ரேட்டுன்னு தெளிவாக தெரில. அந்த மாதிரி ஒவ்வொரு பானை சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்க மாட்டிருக்குது. அந்த மாதிரி பெரிய பானை ஒரு ரேட்டு, சின்ன பானை ஒரு ரேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மண் பானையிலேயே டம்ளர் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த டம்ளர்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளும் அழகழகாக இருந்துச்சு பானைங்களும். இப்படிலாம் கூட செய்வாங்களா பானையை அப்படின்னு சொல்லி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளும் ஒரு பானையை வாங்கியாச்சு. அப்படியே ஆற்றுல நம்மளும் தண்ணியை மோந்துட்டு, நம்மளும் தான் தண்ணி மோந்து கொடுத்தாப்புல, நம்மளும் தண்ணியை மோந்துட்டு சாமி குத்துறதுக்காக கிளம்பிட்டோம். கொட்டு பார்த்திங்கன்னா வேற லெவல் அடித்தாங்க. வர வர கொட்டு தான் அந்த மாதிரி இந்த மாதிரி கரகம் பீச்சட்டி மழப்பா எல்லாமே. இப்போ வந்து சாமி பார்க்குறது நம்ம லைனுக்கு வந்தாச்சு. ஒரு 10 லைன் விட்டுருப்பாங்க எப்படியும், வளைஞ்சு ஒரு 10 லைன் கிட்ட அந்த லைன் எல்லாம் கடந்து தான் நம்ம சாமி பார்க்க போகணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொங்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த லைட்டுக்கு முன்னாடி தான் வந்துட்டு கம்பம் நட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும், அந்த கம்பத்துக்கு தண்ணி ஊற்றணும். மோஸ்ட்லி நிறைய பேர்னு சொல்ல முடியாது, வர்றவங்க எல்லாருமே தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றுனா நல்லது அப்படின்னு சொல்லி தண்ணி தான் ஊற்றுவாங்க. அந்த பானையை வந்து வீட்டுக்கு எடுத்துருந்துடலாம். நம்ம அந்த பானை வாங்கி, புது பானை வாங்கி தண்ணி ஊற்றிட்டு சில்வர் நம்ம நிறையில ஊற்றுவாங்க. சாமி பார்த்துட்டு ஒரு வழியை நம்ம வெளியே வந்தாச்சு. இந்த பொண்ணுங்க டான்ஸ் பார்த்திங்கன்னா வேற லெவல் டான்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக கற்றுட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ தந்திக்கலாம். கட்ட பாய். ஜாலோ நீ மனாலே.